இப்போ ஏமா ஆ வந்துட்டேங்க சார். எவ்வளவு சார் போட்டிருக்கு? சார் 2730 ரூபாங்க சார் நான் கட்டி வாங்கினேங்க ஓகேங்களா, என்ன இருந்துச்சு அதுல? சார். அதாங்க சார், அதுல வந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி, ஒரு பவர் பேங்க் மாதிரி ஒரு பொட்டிங்க சார். அது பவர் பேங்க்கும் கிடையாதுங்க, ஒரு பொட்டிங்க சார். எடுத்து பார்த்தா கட கடன்னு ஆடுதுங்க. நான் அதுக்கப்புறம் தான் போய் கூகுள்ல ரிவ்யூ எல்லாம் பாத்தினுங்க. பார்த்தா அதுக்கப்புறம் தான் சாக்காச்சு. இது நான் மட்டும் இல்ல, எக்கச்சக்கங்க சார். அதே மாதிரி தானுங்க, போயிட்டு அந்த போஸ்ட் ஆபீஸ் டிராக்கிங்ல போய் பாத்தேங்க சார், அதுலயும் டிராக் ஆக மாட்டேங்குதுங்க. ஓஹோ, போஸ்ட் ஆபீஸ்ல அனுப்புறது வந்து எங்க இருந்து புக் ஆயிருக்குங்கிற ஒரு டிராக்கிங் வருங்க சார், அதுவும் காணுங்க. இப்பதான் நான் என்ன நினைச்சேன், இது கண்டிப்பா ஃப்ராடா தான் இருக்கும் சார். நம்ம எதுக்கு இது பண்ணணும், நான் எப்படிங்க உங்க நம்பர் இது அப்படின்னு கேட்டேன் சார். உடனே அவங்க ஐடி கார்டுங்கன்ட்டு ஒண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் பேக்கிங் பண்ற மாதிரி ஒரு வீடியோ சார். இத பார்த்து தாங்க சார் நான் ஒரு செகண்ட் ஏமாந்துட்டேன். அந்த மொபைல் பேக்கிங் என்ன தெரியுங்களா, எப்படி தெரியுமா ஏமாந்தேன், இந்த மொபைல் பேக்கிங் பண்ண வீடியோ இல்ல இருந்த பேக்கிங் எனக்கு அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ரிசீவ் ஆன பேக்கிங் ஒரே மாதிரி இருந்துச்சுங்க. ஒரே மாதிரி அந்த சைஸ் இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. நான் அதை பார்த்தோன்னு ஏமாந்துட்டேன். சரி இது போனா தான் இருக்கும்னு சொல்லி போட்டு நான் ஏமாந்துட்டேன். அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது பவர் பேங்க். சரி அந்த பவர் பேங்க் ஒர்க் ஆனா கூட அளவுக்கு பரவாயில்லன்னு பார்த்தா அதுவும் டப்பாங்க சார், உள்ள கட கட கடன்னு ஆடுது. எனக்கு நேத்துக்கு தான் தெரிஞ்சதுங்க இது ஃபிராடுன்னு. முந்தா நேத்து வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன், ஓ பணமாவும் இருப்போம், இது பண்ணிடுவாங்க, அனுப்பிடுவாங்க அனுப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் கூப்பிட்டங்காட்டி அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு அன்னைக்கு சாயங்காலமே ரிஃபண்ட் ஆயிரும் அப்படின்னாங்க. சரி அது விடுங்க, அடுத்து ஒரு வாரமா அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க உங்களுக்கு அமௌண்ட் நான் அனுப்பிட்டேன், இடையில எங்க லாக் ஆயிருக்கும் அப்படின்னாங்க. நான் முந்தா நேரத்து கூப்பிட்டு சொல் மிரட்டி விட்டேன், என்னன்னா நீங்க இப்ப இது பண்ணீங்கன்னா நியூஸ் சேனலுக்கு போவேன் அப்படி இப்படி மிரட்டுங்காடி. ஒருத்தி மட்டும் ஒரு இதா சாப்பிட்டா பேசணும், சரிங்க இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு என்னென்ன பாட்டு டக்குன்னு அனுப்புறேங்க அப்படின்னு நம்புற மாதிரி தான் அப்பவும் பேசினாங்க. சரின்றி நானும் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் நேத்துக்கு தான் சார் எனக்கு உண்மையான டீடைல்ஸ் என்னன்னு நேத்துக்கு தான் எனக்கு புரிஞ்சது. இன்னைக்கு உங்களுடைய பேரும் அட்ரஸ் மட்டும் நீங்க கொடுத்து புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் 3 நாள் இல்ல 4 நாள் உங்களுடைய ஏரியால இருக்க போஸ்ட் ஆபீஸ்க்கே வந்துடும் சார். மேடம் என்ன மொபைலுங்க? ஓப்போ A12 சார், ஹேண்ட்ராய்ட் மொபைல் தாங்க, 4G மொபைல் சார். ஓகே ஓகே மேடம். நம்பி வந்ததுக்கு அப்புறம் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார். அப்புறம் நீங்க போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு அங்க 2700 ரூபாய் அமௌண்ட் கட்டிட்டு ஓப்போ A12 மொபைலும் பிளஸ் ஃப்ரீ கிஃப்ட் ஆன ப்ளூடூத் ஹெட்செட் இந்த மொபைல் போனுக்கான வாரண்டி கார்டு வித் பில்லோட நீங்க வாங்கிக்கலாம் சார். ஓகே மேடம். இந்த மொபைல் எதுனால உங்களுக்கு ஆஃபர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய சுபிக்ஷா மொபைல் ஷோரூம் டி நகர் பிரான்ச் 3 இயர்ஸ் கழிச்சு ரீ ஓபன் பண்ணிருக்கோம் சார். ஓகே மேடம். ஸோ இதனுடைய செலப்ரேஷனுக்காக டெவலப்மெண்ட்காக தான் சார், டிஸ்ட்ரிக்ட்ல ரேண்டம் நம்பர்ல ஒரு 30 நம்பருக்கு மட்டும்தான் சார் இந்த ஆஃபர்ல வருது. ஓகே ஓகே மேடம். இந்த 30 நம்பர்ல உங்க நம்பரையும் சூஸ் பண்ணிருக்காங்க சார். ஓகே மேடம் ஓகே மேடம். சார் மொபைல் டீடைல்ஸ் சொல்ற நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? ஆ சொல்லுங்க மேடம். மொபைல் மாடல் 2020ல லான்ச் பண்ண மொபைல் சார், ஓப்போ A12 சார். ஓகே மேடம். இந்த மொபைலுடைய ஸ்கிரீன் டிஸ்பிளே 6.22 HD டிஸ்பிளேங்க. ஓகே மேடம். பேக் கேமரா 13 மெகாபிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 5 மெகாபிக்சல் சார். ஓகே மேடம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64 GB, எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்டோரேஜ் 256ங்க. ஓகே ஓகேங்க. பேட்டரியோடைய கெப்பாசிட்டி 4200 mAh சார். ஓகே மேடம். மொபைல் இப்போ ப்ளூ கலர் தான் சார் அவைலபிளா இருக்கு. ஓகே மேடம் ஓகே மேடம். உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க சார். ஓகே மேடம். மேம் ஓப்போ A12ங்களா? ஆமா சார். ஓகே மேடம் ஓகே. ஓகே சார், புக் பண்ணிக்கிறீங்களா? ஆ ஓகே மேடம். சொல்லுங்க உங்களுடைய நேம். நேம் முகமது அசாருதீன். ஒன் செகண்ட் சார். முகமது அசார் சார்ங்களா? அசாருதீன். அசாருதீன். ஆமாங்க. பொள்ளாச்சி. தாலுக்கா என்னங்க? ஆ பொள்ளாச்சி தாலுக்காங்க. பொள்ளாச்சி. பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்ட்ங்களா? இல்ல இல்லங்க, பொள்ளாச்சி தாலுக்கா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே சார். பின்கோட் நம்பர் சொல்லுங்க சார். 642. 642. சார் ஃபோன் நம்பர் இந்த நம்பர் தவிர்த்து செகண்ட் நம்பர் ஏதாவது யூஸ் பண்றீங்களா சார் நீங்க? ஆமாங்க. சொல்லுங்க சார். 95. 95. 24. 24. 79. 79. ஆமாங்க சார். நாளைக்கு ஒரு மேடம் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணுவாங்க சார் எங்களுடைய பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஆ ஓகேங்க. சோ இப்ப கரெக்டா அட்டன் பண்ணி இந்த அட்ரஸ்ல கிளியரா இருக்கான்னு ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கோங்க சார். ஓகே ஓகே.
உங்களுக்கு மொபைல் பத்தின வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். ஆ ஓகேங்க ஓகே. ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார். ஆ தேங்க் யூ. ஹலோ. என்ன ஆச்சுங்க மேடம்? சார் இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. உங்க கூகுள் பே நம்பர் சொல்லுங்க சார் நீங்க. இந்த நம்பர் தானுங்க. அப்ப கொஞ்சம் பார்சல் என்ன பண்றதுங்க? பார்சல் உங்களுக்கு அமௌண்ட் வந்ததால நான் இங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் சார். சரிங்க. போஸ்ட் ஆபீஸ்ல சொல்றேன் ஓகேங்களா? ஓ சரி சரிங்க. சரி அப்ப எப்ப வரும் அமௌண்ட் எப்ப வரும்? இன்னைக்கு ஈவினிங் குள்ள ரீசெட் பண்ணதா சொல்லிருக்காங்க. நாங்க உங்களுக்கு கால் பண்றோம். அந்த பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றோம் ஓகேங்களா? ரீசெட் பண்ணத உடனே ஓகேங்களா? ஓகேங்க. அனுப்புவீங்களா இல்ல இதும் இதே மாதிரி தான் மாத்தியே அனுப்பிடுவீங்களா? இல்ல இல்ல அமௌண்ட் தான் சார் நாங்க அனுப்புறோம். சரிங்க அது ஓகேங்க. கரெக்டா இது நம்ம இந்த நம்பர் தானங்க. இந்த நம்பர் தான் கூகுள் பே நம்பர். ஓகே சரி நீங்க இந்த பார்சல் வந்துட்டு நீங்க எப்ப அமௌண்ட் எப்ப அனுப்புவீங்க? இன்னைக்கு ஈவினிங் குள்ள அனுப்புவீங்களா? ஆமா சார். அது எப்படிங்க நான் நம்பர் இது மறுபடியும் நீங்க அனுப்புவீங்கனே பாத்தீங்களா? ஏற்கனவே ரீசெட் பண்ணதுல உங்களுக்கு பில் அனுப்புறோம் பாருங்க சார். உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பில் அனுப்புறோம் ஓகேங்களா? மேடம் ஏற்கனவே இப்படி தான் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லிட்டு வீடியோ பேக்கிங் வீடியோ அனுப்புறீங்க. சரி நான் அத நம்பி தான் வாங்குறேன். பாத்தீங்களா இப்படி தான் அனுப்பி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு பில் அனுப்புறோம் பாருங்க சார். ரீசெட் பண்ணது உடனே. சரி எப்ப அனுப்புவீங்க அது? இன்னைக்கு ஈவினிங் குள்ள அனுப்புறேன் சொல்லிருக்காங்க சார் உங்க. ஓகே ஓகே. சரிங்க எனக்கு டக்குன்னு அனுப்பி விடுங்க. நான் அனுப்பி விடுங்க சரி விடுங்க அப்புறம் கால் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். என்ன ஆச்சு மேடம் கேட்டீங்களா? மேடம் இல்லைங்க மேடம் வீட்டில் வேற திட்டுறாங்க மேடம். சீக்கிரம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. மேடம் எப்பங்க மேடம் அமௌண்ட் வரும்? மேடம் அந்த வீட்டில் வேற கேட்டே இருக்காங்க இப்படி டப்பாக்கு மேடம். சீக்கிரம் அனுப்பி விடுங்க மேடம். வீட்டில் வேற திட்டே இருக்கிறாங்க. சரிங்க.